ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, என்னடா கேமரா இப்படி ஷேக் ஆகுது அப்படின்னு பாக்காதீங்க. என்ன திடீர்னு இவன் ஹைட்டா தானே இறங்கிட்டானேன்னு பாக்காதீங்க. அதான் எங்க ப்ரொசீஜர், உங்களுக்கு தெரியாது. இல்ல, ஷேக் ஆகுறதுக்கு ரீசன் சொல்லுவேன். கிம்பிள் இல்ல, நம்ம ஆளு கைதான் இப்போ கிம்பிளா இருக்கு, அதனால தான் இப்படி ஷேக் ஆகுது. என்ன கண்டென்ட் சொல்லு. ஒண்ணு இல்லையே, நீ எல்லாம் ரோல் ஆகும்போதே கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, இருக்கு 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 இருக்கு. என்னன்னா ஒரு அன்பாக்சிங், ஒரு அன்பாக்சிங் தான். எஸ் என்ன அன்பாக்சிங்னா, வாழ்க்கையிலே முதல் தடவையா எனக்காக வந்து ஒரு பார்சல் நான் ஓபன் பண்ண போறேன். சரி, உங்களுக்காக. அது என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுவேன். சரி, பாக்கறேன். ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த மாதிரி பாகுபலி மாதிரி இருக்கவங்களால தான் இந்த மாதிரி பார்சல் விழுந்துருக்குது. விழுந்துச்சு வச்சீங்க, உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன். ஓ, சக்திக்கு மீறி ஒரு வெயிட் இருக்கு. இதெல்லாம் உனால பண்ண முடியும், டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது. டைவ் டைவர்ஸ் ஜோக்கா? ஓகே, அந்த மாதிரி இல்லைம்மா, நான் சொல்லித்தரேன். ஓகேவா, எப்படி ஜோக் பண்ணு. சரி, எடுத்துட்டு வந்து வை. இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். கோபியில இருக்கு, கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமா. ஓ, இது கோபியா? சரி, எங்க வீட்டுக்கு யாரா லஞ்ச் வந்தீங்கன்னா தெரியும் எங்க சாப்பாடு எப்படி இருக்கு. இல்ல, பாஸ்கெட்ல போடணும். அது என்ன? இல்ல, வேணாமா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோபி ட்ரை பண்ணங்க, அந்த chili கோபி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனா அது வந்து கோபி மசாலாவோட மாவு தனியா போடுது, காலிஃப்ளவர் தனியா போடுது. அதான் ரெண்டும் யாரோ வீட்டுக்கு சம்பந்தம் பண்ற மாதிரியா கையை வச்சுட்டு. ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, சரிங்களா? சரி, அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஏதாவது நம்ம கையால் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்லி கோபி பண்ணேன். அது கடைசியில் எங்களால் கூட சாப்பிட முடியல. இவ கையாலே வச்ச விஷமாயிடுச்சு கடைசியில். அதை பார்த்தாங்க எல்லாம், க்ளோஸ் அப் வச்சேன். இல்லை, சரி டெஸ்ட் பீஸாக நம்மளே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டு தூக்கி போட்டோம். யாராலையுமே அதை சாப்பிட முடியல. ஸோ வரவங்க சேஃப் தான், ஐ மீன் பிரச்சனை எதுவும் இல்லை. லைட் ஏரியும் பின்னாடி அவ்வளோ சக். சரி, நம்ம வந்த வேலை பண்ணுவோமா? ஆஸ் யூஷுவல் அவங்க முடிவே பண்ணுவாங்க, வேற எதுவும் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்கள் டைனிங் டேபிளையும் இந்த அன்பாக்சிங் பண்ணலான்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இல்லாதனால நாங்கள் வந்து பால்கனிக்கு வந்துட்டோம். சரி, வைங்க. ஆ, ஒய், என்ன தான் இருக்குது பார்ப்போம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா? ம், நீங்கள் ஓப்பன் பண்ணு. சரி, ஓகே. திறப்பு விழா பண்ணலாம். இதான் எங்களோட புது மேக்புக். இது நேற்று ஈவினிங்கே வந்துருச்சு. சரி, அன்பாக்சிங் பண்ணுறதை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னோட ஆசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ நேரம் இதை வச்சுருந்தேன். வேறல? ஆமாம். இதோட சேர்ந்து ஒரு ஏதோ கீபோர்டு தரானா காணும். ஆமாம், ஏதாவது உள்ளே இது வச்சுருப்பாங்க. டன்டடைங், புது மேக்புக் வந்துருச்சு. ஓகே, நாங்கள் பண்ணலாமா? இப்போ எதுக்கு உங்கள் லேப்டாப்பு தெரியுது. புது லேப்டாப் 10 செகண்ட் நகை இப்படியே போதே. தீட்டு தீட்டு தீட்டுறா, ஹலோ அப்படின்னு சொல்லுது லேப்டாப். அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்றா சங்கி, கீழே எதுவும் இல்லை சங்கி, கீழே எதுவும் இல்லையா? இதை இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அன்பாக்சிங்கிறதுக்காக எல்லாத்தையும் வச்சிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்புக் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதோட வந்து ஒரு அடாப்டர் மட்டும்தான். ஆப்பிள் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இப்போலாம் வர ஃபோனில் சார்ஜர் கூட தரதில்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல வேலை இப்போது இந்த அடாப்டரே அப்புறம் இந்த சார்ஜராவது இந்த மேக்புக்கோட கொடுத்தாங்களேன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கூட வராதுன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆக்சுவலி எதனால் வந்து நாங்கள் நியூ மேக்புக் வாங்கினோம் அப்படின்னா, வந்து எங்களோட ஓல்டு மேக்புக்கில் வந்து ஸ்பேஸ் சுத்தமாக பத்துறது கிடையாது. 256 GB தான் அதோட ஸ்டோரேஜ் இருந்துச்சு. உன்னே போல் ஒருவன் கமல் மாதிரி தெரியும், சுற்றி கம்ப்யூட்டர் வச்சுட்டு. இது பழசு, இது புதுசு, அது பழசு. ஏய், இதில் இந்த இந்த லேப்டாப்போட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேப்டாப், 8 வருஷத்து பழமையானது. ஸோ அதுக்கேற்ற மதர் போர்டு சிப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், செந்தில் தமிழில் பேச ட்ரை பண்ணாமல் நார்மல் தமிழ்லேயே பேசுங்க. ரொம்ப கஷ்டம் இது. இதில் எடிட் பண்ணுறது ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த புது ஸ்பெக்கில் நாங்கள் ஒரு 1/2 hour எடிட் பண்ணுவோம். ஸோ சங்கவி லெவலுக்கான எடிட்டிங் இதில் பண்ணுவாங்க. அலைப்பாக இது நல்ல படங்கள்லாம் சங்கவி எடிட் பண்ணி தள்ளுவா. இப்போ பாருங்க அடுத்த விலாக்ல இருந்து. சோ அப்பாடா, எப்படியோ ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன பாயிருக்கு அது? வா கால்ல தான் அது. உங்களோட கேமராக்கு நீங்க வாங்குன ஸ்டாண்ட் அது அன்பாக்சிங் பண்ணலமா? சீரியஸ்லி? ம், சும்மா போடுறோம். காலையில கூட நான் சத்தி மசாலா பாக்கெட் ஓபன் பண்ண, அதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஹியூமர் பாத்தீங்களா? ஓவரா பேசுனீங்கன்னா அந்த கோபி 65 நான் பண்ணல கால்ல அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவோம்.
நான் வாழ்க்கை பூரா பேசாம கூட இருக்கேன் அந்த கோபி 60 நிஜமா அது என்னதுன்னு டிஸ்கிரைபே பண்ண முடியல சீரியஸ்லி அது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஜெயில்ல கடுமையான தண்டனை இருக்கணும் தண்டனை இருக்கணும் கூட அது கொடுக்க கூடாது துவி திரும்பவும் சொல்றேன் நீ செந்தமிழ்ல பேசி ட்ரை பண்ணாத சத்தியமா ஆமா புருஷன்னா எலியாவும் இருக்கணும் நாயா இருக்கலாமா இல்ல இருக்கே மத்த சமயம்லாம் நல்லா பண்ணுவான் இந்த கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷஸ் மட்டும் தான் வராது சவுத் இந்தியன் டிஷஸ் ரசம் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவான் பன்னீர் மசாலா நல்லா பண்ணுவான் நீ அங்க பாப்ப நினைச்சேன் ரியாக்ஷன் கொடுக்க பாக்கல இப்போ இந்த மேக்புக்கோட ஸ்பெக் வந்து நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய டெக் வீடியோ மாதிரி ஸோ ஹையஸ்ட் ரேம் ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேலரி கீழே போடுறேன்னு சொன்னீங்க நீ எதுக்காக இப்போ பேசிட்டு இருக்கீங்க சரி சரி கற்றுக்கிட்டேன் வளர்த்தக்கடா மாறல பாயுதுங்க நான் பேச கற்றுக் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு இப்போ பாரு எனக்கே கவுண்டர் கொடுத்துட்டு வந்து நிற்குது சரி இதுலேருந்து என்ன நீ டேக் அவே பண்ண என்னோட பில்லு போனது அப்புறம் பர்ஸில் ஒரு பெரிய ஓட்டை என்ற பையனோட பேக்கேஜ்ல வந்து இனி ஒரு 4-5 வீடியோ ஒட்டுக்க வச்சு எடிட் பண்ணலாம் அதான் வந்து பிசி ஸ்ரீராம் ராஜு மேன் யாரோ கிச்சி என்பது எடிட் பண்ணுங்க அப்படியே நாளைக்கு பேசலாம் பாரு நம்ம போற 4 vlog இருக்கிற MacBook அப்படின ஒரு 4 வீடியோ சொல்லுங்க एक्चुअली என்னன்னாங்க நம்ம வாரம் 3 வீடியோஸ் கொடுக்கறோம்ல சோ 3 வீடியோஸ் போறதால என்ன ஆகுதுன்னா இப்போ ஒட்டுக்க சில வீடியோஸ் பேக்கப்ல இருக்கும் அப்ப வந்து இன்னொரு வீடு பேக்கப் கிடையாது அந்த ஐ மூவிலயே இருக்கும் சோ இன்னொரு வீடியோ இருக்கும்போது லைக் அவுட் எடுக்கும் போதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க ஹேங் ஆகும் யோ சாமி ஒரு ஒரு சின்னதா ஒரு சாதாரண vlog ஷூட் முடிச்சிட்டு அது அவுட் எடுக்க process பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு 4-5 hour ஆயிடும் processரும் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுங்க அது எதனாலும் தெரியல அது சின்ன ஸ்பேஸ் 256GB அது 10 வருஷம் முன்னாடி வாங்க லேப்டாப்ல அப்படி தான் ஆமா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரே ஒரே மாதிரி பத்தல ஒண்ணுமே அப்டேட் பண்ணல அப்படியே வச்சிருக்காங்க லைட் எரியுது இது லைட் இல்ல அங்க ஷைன் ஆகுது இதுல அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஆஹா இவர இங்க வந்த புதுசுல வாங்குனதுங்க 10 வருஷம் எக்ஸாக்ட்டா என் வயசு சிங்கப்பூர்ல ஹலோ உங்க வயசு 10 இல்ல உங்க வயசு 30 அது வெட்டிங் ஸ்டோரிஸ் அது முடிஞ்சா எனக்கு ரைட்டா நர்வஸ் ஆயிடுச்சு நான் வாரம் வாரம் ஸ்மூத்தா அது பாட்டு போயிட்டு இருந்தது டெய்லி வந்து பால் போடுற மாதிரி ஆனா வந்து திடீர்னு இப்ப வந்து அது போயிட்டு உடனே வேற என்ன வீடியோ ஏன்னா ரெண்டு விளாக் ஷூட் பண்ணோம்ல யூஸ்வலா வந்து டியூஸ்டே மட்டும் ஒரு விளாக் போடுவோம் அப்புறம் ஃப்ரைடே வந்து வெட்டிங் ஸ்டோரி பேக்கப் இருக்கும் ஸோ அதை எடுத்து அப்படியே எடிட் பண்ணி போடுவோம் ஸோ பட் ஆனால் இந்த வெட்டிங் ஸ்டோரி போயிட்டு ஸோ இப்போ ரெண்டு விளாக் ஏதாவது ஷூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரைடே ஆனால் எங்கேஜிங் ஏதாவது வீடியோ போடணும் பார்க்குறோம் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம் ஆமாம் ஓடி இல்லை இப்போ இப்போ சேலஞ்ச் பண்ணுறது சேலஞ்சில் சங்கவி அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டமான டாஸ்க் இருந்தாலும் நான் பண்ண ரெடி இப்போ உங்கள் வீட்டில் வச்சு அப்பா கேஸ் போட்டுருவாள் என் மேலே ஆமாம் என்ன கேஸ் போடுவாங்க ஹேபியஸ் கார்பஸ் கூடுங்க பையன் அப்படின்னு அது ஹேபியஸ் கார்பஸ் அது ஜெய்பீம் இல்லை இவரே படம் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் தாக்குதலாக இருக்குது என்ன பண்ணுறது ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து சங்கவி எடிட் பண்ணுறாங்க ஆமாம் ஹாப்பியா நீ சொல்ல சொன்னல ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் சொல்ல சொன்னால் அது லேட் ஆச்சு ஏய் இல்லைனாலும் நான் தாங்க எடிட் பண்ணுவேன் இவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தேவை உள்ளது தேவை இல்லாதது தேவை உள்ள அணி தேவை உள்ளாத அணி எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்புறம் என்கிட்ட கொடுப்பா பேபி இது ஓகேவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் கொடுப்பேன் ஃபைனலாக கொடுப்பேன் ஓ சீரியஸாக எடுத்துக்கியா அலைப்பதே இல்லாமல் நினைச்சீங்கன்னா